Hi friends, welcome to my YouTube channel. In the video, we will see DRM in the Korean drama in the second episode. Last part, Jimin and his boyfriend Rosa are going to meet him. This is the episode. Now, the second episode. You already meet him. You know how to meet him. Rosa is going to meet him. I know that I'm going to meet him. He's going to be my boyfriend. Rosa is shocked. He's going to be normal. Next scene, the party is going to meet him. You're the topper. ஆப்ல லான்ச் பண்ணிருக்க சோ கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு மின்ஹோவ சொல்றான். இல்ல ஸ்டார்ட் அப்ல எல்லாருக்கும் ஒத்து வராது, நான் ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி பேரை சொல்றான். அதுதான் என்னோட ட்ரீம் கம்பெனி அப்படிங்கிறான். கூட வந்தவங்க எல்லாரும் அது மூன்ஜூனோட அப்பாவோட கம்பெனி தான் அப்படிங்கிறாங்க. மின்ஹோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அதே மாதிரிதான் மூன்ஜூனுக்கும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. ஜிமினோ அவ பாய் ஃப்ரெண்டு நடந்து போறாங்க, அவ கண்ணை மூட சொல்லிட்டு அப்பா அவளை கிஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மின்ஹோவையும் மோஜோவையும் காட்டுறாங்க. அவ அவனோட போனை வாங்கி மூன்ஜூனோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பாத்துக்கிட்டே இருக்கா, அப்படியே அவனோட போன் நம்பரையும் எடுத்துறா. யாங்கி கிட்ட ஏதோ சரியில்லைங்கிற ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணு எப்ப நல்லதா சொல்லிருக்கீங்க, அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறவன். அப்படி எல்லாம் இல்ல அப்படிங்கிற இவ, அவளுக்கு என் மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, அதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட பத்திலாம் கேக்குறா அப்படின்னு இவன் சொல்றான். இருக்கலாம், இல்லனா அவ எல்லார்ட்டையும் இப்படிதான் ஃப்ளோட் பண்ணுவாளோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நாம ரெண்டு பேரும் ஒரு பெட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற. யார் ஃபர்ஸ்ட் கமிட் ஆகிறாங்கன்னு பாப்போம். தோக்குறவங்க இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஃபன்னியா ஒண்ணு போஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற. இதெல்லாம் ஒரு பெட்டா அப்படிங்கிறான். ஏன் நீ கமிட் ஆக மாட்டேன்னு உனக்கு தெரியுமோ அப்படிங்கிற. ஏ அப்படிலாம் இல்ல, பெட்டுக்கு எனக்கும் ஓகே தான், சரி வா சேலஞ்ச் அக்செப்டட் அப்படிங்கிறான். ஜின் வேக வேகமா அவனோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கான். நீட்டா மின்ஹோ இருந்துகிட்டு எப்படி இப்படி வேகமா மடிக்கிற அப்படிங்கிறான். நான் மிலிட்டரியில இருந்தப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற. அப்பா பெரிய மிலிட்டரி ஆபீசர் தானே, நீ ஏன் போகல அப்படின்னு ஜிமினோட பாய் ஃப்ரெண்ட பாத்து கேக்குறான். அவன் அப்பா மிலிட்டரியில இருந்தப்போ இறந்து போயிருப்பாரு, அதனாலதான் அவன் மேஜரையே மாத்திருப்பான். இதை பத்தி ஜின் அண்ட் மின்ஹோட்ட சொல்றான். அவன் ரெண்டு பேரும் ஏண்டா கேட்டோம் அப்படின்னு அப்செட் ஆயிடுறாங்க. மோஜோ இன்ஸ்டாகிராம்ல மூஞ்சினோட போட்டோவை பார்த்து ரசிச்சிட்டே இருக்கா. இதை பார்த்த ஜிமின் என்ன ஏதாச்சும் க்ரஷ் இருக்கா மோஜோ உனக்கு அப்படின்னு கேக்குறா. எப்படி இப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கிறா. எல்லாம் ஒரு அனுபவம் தான், அதுவும் இல்லாம அவன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறா. அப்புறம் மூஞ்சினோட போட்டோவை இவங்களுக்கு காட்டுறா. அப்புறம் யாங் அண்ட் ஜிமின் ரெண்டு பேருமே சொல்றாங்க, ஹேண்ட்ஸமா இருக்கான், ரெண்டு பேரும் நல்ல பேர் அப்படிங்கிறாங்க. நல்லா ஜோடி பொருத்தம்னு சொன்னதும் போதும், இவன் நல்லா ஜாலி ஆயிடுறா. அப்புறம் ரெண்டு பேர்ட்டையும் மின்ஹோ கண்டுபிடிச்ச ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்க சொல்றா, அவங்களும் சரி யூஸ் பண்ணி பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ரோசாவும் ஜிமினும் பேசிக்கிறாங்க. ரோசா ஜிமினோட பாய் ஃப்ரெண்டோட கிளாஸ் டைம் டேபிள் எப்படியோ நைஸா பேசி வாங்கிடுறா. அவன் டைம் டேபிளுக்கு ஏத்த மாதிரியே இவளோடதையும் மாத்திக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்க, அதை கூட கவனிக்காம மோஜோ மின்ஹோக்கு நீயும் மூஞ்சுனும் ஒரே கிளாஸ்ல தான் இருக்கீங்க, சோ நான் கேக்குற கேள்வியெல்லாம் அவன்கிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 questions அனுப்புறா. அவன் எப்படிடா அதை கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே. அப்ப மூஞ்சூன் இருந்துட்டு நீ எங்க கிளப்ல ஜாயின் பண்ண, உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு மின்ஹோட்ட சொல்றான். இதுக்கெல்லாம் நீ ஆன்சர் பண்ண, நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 questions இவனுக்கு அனுப்பிடுறான். என்ன இதுன்னு அவன் கேக்குறான். இல்ல என் ஃப்ரெண்டு ஏதோ சர்வேக்காக கேட்டா, நானும் ஆன்சர் பண்ணிருக்கேன், நீயும் பண்ணு அப்படிங்கிறான். சரி அப்படின்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஜின்னும் யாங்கும் அந்த டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி டேட்க்கு வந்திருக்காங்க. அவ கொஞ்சம் ரூடா தான் அவன்கிட்ட பேசுறா, சோ அவன் கொஞ்சம் லைட்டா பயந்து. நெக்ஸ்ட் ஜிமினோ அவன் பாய் ஃப்ரெண்டும் லஞ்ச் சாப்பிடுறாங்க. ஒன்னா அவளை பார்த்து அவன் அழகா இருக்கு அப்படிங்கிறான். அவ சரி மின்ஹோ ஜாயின் பண்ண கிளப்ல மோஜோவும் ஜாயின் பண்ண போறா. யாங்கி இருந்துட்டு இங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே இருக்கும், நீ வேற மேஜர் ஆச்சே அப்படிங்கிறா. இல்ல பரவாயில்ல நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துடுறா. மூஞ்சூன் சிரிக்கிறான். மின்ஹோ இருந்துட்டு இது திருந்தவே திருந்தாது அப்படிங்கிற மாதிரி பாக்கிறான். நெக்ஸ்ட் ரோசா ஜிமின் பாய் ஃப்ரெண்ட் கூட கிளாஸ் அட்டன் பண்றா. ரோசா சியர் ஸ்குவாடோட அசிஸ்டன்ட் லீடரா இருக்கா, சோ அவளை எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஜிமினையும் வந்து எடுக்கிறாங்க. இது ரோசாக்கு பிடிக்கல, லீடர் தான் எடுப்பீங்கன்னு நினைச்சேன், என்ன நீங்க எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறா. காலேஜ்லயே நீ தான் ஃபேமஸ், எப்படி உன்னை எடுக்காம இருப்போம் அப்படின்னு ஜிமினை பார்த்து சொல்றாங்க. ரோசாக்கு இது பிடிக்கல, பட் அவ வெளியே அதை காட்டிக்காம இருக்கா. நெக்ஸ்ட் ஜின் ஜிமினோட பாய் ஃப்ரெண்டா உங்க கேர்ள் ஃப்ரெண்டையும் அவ ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ண வர சொல்ல, எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. ஜிமின் இருந்துட்டு மோஜோ அண்ட் யாங்கிட்ட கேக்குறாங்க, போலாமா மீட் பண்ண அப்படின்னா. அவங்களும் சரி போலாம் அப்படிங்கிறாங்க. மின்ஹோட்ட நான் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு மெசேஜ்ல சொல்றா. மின்ஹோ மோஜோட்ட நான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும், சோ அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறான். ரெண்டு பேருக்குமே தெரியல மீட் பண்ண போறது இவங்களதான் அப்படின்னு. மீட் பண்றப்ப நீ இதுதான் அசைன்மெண்ட் பண்ற லட்சணமா அப்படிங்கிறா. நீ மட்டும் என்ன யோகியமா தூங்குறேன்னா இங்கதான் இந்த புள்ள படுத்து தூங்க போறியா அப்படிங்கிறான். அப்புறம் மோஜான் மின்ஹோவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசிக்கிறான். ஜிமின்ட பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ பாய் ஃப்ரெண்ட்ட மோஜோ கேள்வி கேட்பா. அவன் தெரியல அப்படிங்கிறான். ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்செட்டா. அப்புறம் காலேஜ் பேஜ்ல ஜிமினுக்கும் அவ பாய் ஃப்ரெண்ட்க்கும் பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோசா கைப்பிடிச்சு இழுத்த போட்டோவை போட்டிருக்காங்க. மோஜோ இதை காட்டுறா எல்லாருக்கும். ஜிமின் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு, அப்போ நானும் அங்கதான் இருந்தேன், இப்படி தப்பா போட்டிருக்காங்க அப்படிங்க. மோஜோக்கு ரோசாவை பார்ட்டியில பார்த்த ஞாபகம் வருது, ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது. நெக்ஸ்ட் டே ஜிமினும் அவ பாய் ஃப்ரெண்டும் வீடியோ கால பேசிக்கிறாங்க. மோஜோ இருந்துகிட்டு எனக்கு பொறாமையா இருக்கு, ஜலசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யாங் அப்ப எதையோ வேகமா தேடுறா, எதுவும் இல்லன்னு வேகமா வெளியே போறா. அப்போ கரெக்டா ஜின் வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். இதுல உன்னை எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வேகமா குடிச்சிடறா. என் உயிரை காப்பாத்திருக்க, தேங்க்ஸ், உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. இவனுக்கு ஒன்றும் புரியல, சோ முழிக்கிறான். ஜாயின் பண்ண கிளப்ல ஏதோ ஒர்க் இருக்கு, சோ ஹெல்ப் பண்றா மோஜோ கிளாஸ கட் பண்ணிட்டு. ஏன் அப்படி பண்ற அப்படின்றா மின்ஹோ.
நான் தான் சொன்னேன்ல என்னோட கோலே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகுறது தான் அப்படிங்கிறா. உன்னோட ஆப் என்னாச்சு எப்படி போகுது அப்படிங்கிறா. அது கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். ஒரு பையன் கூட டேட் பண்ண ஒருத்தி ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா, ஆனா அவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவா பாதியிலேயே. இதுல ஹர்ட் ஆனவன் நெகட்டிவா ரேட்டிங் கொடுத்துருக்கான், அதான் கொஞ்சம் ஆப் டவுன் ஆகுது அப்படிங்கிற. அப்போ கரெக்டா மூஞ்சுன்னு கூப்பிட்டு வாங்க பிரேக் எடுக்கலாம் அப்படிங்கிறான். நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மோஜோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட வந்து பாக்க போறான் மூஞ்சுன். அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுது. எல்லாரும் சாப்பிட போறாங்க சேர்ந்து. மோஜோ வாயில சாப்பாடு ஒட்டிருக்கு, அதை மின்கோ வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு விடுறான். இதை ஒரு மாதிரி யாங்கி பாக்குறா. அந்த 100 க்வெஸ்சன் கேட்டாலும் அதை நல்லா இவன் மனப்படம் பண்ணி வச்சுக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே பேசுறா. அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் பேசிக்கிறாங்க. மின்கோ இருந்துகிட்டு எப்படி போய் சொல்றாப்பாரு, அந்த 100 க்வெஸ்சனையும் நல்லா மனப்படம் பண்ணிட்டா போல அப்படிங்கிற மனசுக்குள்ளேயே. அவ சூப் குடிக்கிறப்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சூப்பை கரெக்டா வைக்கிறா மின்கோ. அதையும் நல்லா கவனிக்கிறா யாங்கி. நீ நல்லா சாப்பிட்ற, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எங்க அம்மா என்ன சாப்பிடவே விட மாட்டாங்க அப்படிங்கிற யாங்கி. மின்கோ இவளை கவனிக்கிறான். நீ சாப்பிட்றது எல்லாமே இந்த மாதிரி ஃபுட்டு தான், ஒன்னு காரமா இருக்கும் இல்ல உப்பா இருக்கும், ஹெல்த்தியே இருக்காது அப்படிங்கிறான். உண்மையில ஏதோ பூச்சி உட்காந்துருக்கு, இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அடிக்கிறாய். நெக்ஸ்ட் சீன்ல ரோசா லிப்ஸ்டிக் போட போறப்ப எவனும் தட்டி விட்டுறான், அது அவ ட்ரெஸ்ல பட்டு கரையாயிடுது. ஜிமினோட பாய் ஃப்ரெண்ட் அவன் ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் ஜிமினை மீட் பண்ண போறாங்க. அப்ப அவ கேக்குற, இது என் பாய் ஃப்ரெண்ட் ட்ரெஸ் ஆச்சு என்னாச்சு அப்படிங்கிறா. அவன் அப்புறம் எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்றான், அவளும் சரின்னு விட்டுறா. நெக்ஸ்ட் சீன்ல இன்டர்வியூ போஸ்ட் பண்ணிருக்காங்க, வாங்க எல்லாரும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுல பார்த்தா ஜிமினோட இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கு, ரோசாவோடது இல்ல. அவ கடுப்பாய் அங்கிருந்து போயிரு. ஜிமினோட யூனிஃபார்ம் எடுத்து ரோசா குப்பத்தொடியில தூக்கி போட்டுறா. இன்னைக்கு ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் பட் அவள்கிட்ட ட்ரெஸ் இல்ல, நான் வரல அப்படிங்கிறா ஜிமின். அவ லீடர் இருந்துகிட்டு இல்ல இல்ல நீ இருக்கணும், நீ யூனிஃபார்மோட வேணா அன் யூனிஃபார்ம்ல பண்ணு அப்படிங்கிறான். அவ அன் யூனிஃபார்ம்லயே பர்ஃபார்ம் பண்றா. எல்லாரும் ஜிமினை பார்த்து அழகா இருக்கா அப்படின்னு அவளை பத்தியே பேசிக்கிறாங்க. ரோசாக்கு எதுவுமே ஒரு மாதிரி பிடிக்கல. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சது ஒரு பொண்ணு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குப்பத்தொடியில இது இருந்துச்சு, யாரோ வேணும்னே தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறா ஜிமின்ட்ட. அவ அப்செட்டா தனியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. ரோசா அப்ப வந்து நீ இதை பத்தியே யோசிக்காத, உன்னை பிடிச்சவங்களை பத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் அவ பாய் ஃப்ரெண்டுக்கும் கிஃப்ட் ஒன்னு கொடுக்குறா, கீ செயின். நல்லவ மாதிரி பேசுறா. ஜிமினும் இதை நம்பி நீ இவ்வளவு எனக்கு பண்ற தேங்க்யூ அப்படிங்கிற. நெக்ஸ்ட் மின்கோ மூஞ்சுனை பார்க்க அவன் ரூமுக்கு போறான். அவளோட ஸ்காலர்ஷிப் பத்தி பேசுறாங்க. மூஞ்சூன் மின்ஹோட்ட மோஜோவை பத்தி கேக்குறான், அவனும் அவளை பத்தி சொல்றான். மூஞ்சூன் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோவை பத்தி சொல்றான். மின்ஹோ ஒரு மாதிரி அப்செட் ஆயிடறான். அப்புறம் அவன் அங்கிருந்து அவன் ரூமுக்கு நடந்து போறான். அப்ப மோஜோ இருந்துட்டு அவ ஒர்க் பண்ற பிளேஸ்க்கு இவனை வர சொல்றா ட்ரீட் குடுக்கறதுக்காக. ஜிமினும் அவ பாய் ஃப்ரெண்டும் வராங்க, சோ சீக்கிரம் வா அப்படிங்கிற. இவன் ஜிமின் ரோசா கொடுத்த கீச்சைன் அவன்கிட்ட கொடுத்து ரோசா தான் கொடுத்தா அப்படிங்கிறான். மூஞ்சூன் லைவ் கேம் போட்டிருப்பான், அதை மின்ஹோட்ட இவ சொல்றான். பேஸ்பால் தான் அவனுக்கு பிடிக்கும் போல அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றா. மின்ஹோ உடனே உனக்கு பிடிக்காதது எப்படி பிடிச்ச மாதிரி காட்டிக்கிற அப்படிங்கிறான். பிடிச்சவங்களுக்காக எல்லாத்தையும் மாத்திக்கலாம் அப்படிங்கிற இவன் உடனே அந்த டீம்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னாச்சும் சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறான். இவ தப்பா சொல்றா, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஜிமின் சொன்ன மாதிரியே இவ கமெண்ட் பண்ணிருப்பான் அந்த லைவ்க்கு. அவன் தேங்க்யூ அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லைவ் போடுவோம் அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்கான். இது அவ சொல்றா சிரிச்சுட்டு. மின்கோ உடனே நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான், எந்த டேட்டுலாம் சொல்லல, அப்படியே சிரிக்காது அப்படிங்கிறான். அவ கடுப்புல ஏதோ நக்கலா ஒரு போஸ்ட் கொடுக்குறா, அதை பார்த்து இவன் சிரிக்கிறான். அப்புறம் நடந்து போறப்பையும் அவ அந்த கேமை பத்தியே பேசிட்டு இருக்கா, கத்துக்கணும், ஜெர்சி வாங்கணும், லைவ் போடணும்னா அப்படின்னு சொல்லிட்டு வரா. மின்கோ கடுப்புல இவளை கலாய்ச்சிட்டே வரா. ஜிமினும் அவ பாய் ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தெரியலையே, ஏதோ அதுக்கு மேல சம்திங் ஏதோ இருக்கு அப்படிங்கிறாங்க சிரிச்சுட்டு. ஜிமின்க்கு நடந்ததை பத்தி அவ பாய் ஃப்ரெண்ட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசாட்ட சொல்லியிருப்பா. ஆனா ரோசா அவனுக்கு மெசேஜ் பண்ணி, உன் ஹாஸ்டலுக்கு வெளியே தான் நிக்கிறேன், ஜிமின்க்கு இன்னைக்கு ஒன்று ப்ராப்ளம் நடந்துச்சு வா அப்படிங்கிறா. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். ரோசா எல்லாத்தையும் சொல்லிட்டு இனிமேட்டும் நடக்க வாய்ப்பு இருக்கு, ஸோ சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறா. அவன் உடனே தேங்க்யூ நீ சொல்லலன்னா எனக்கு தெரிஞ்சே இருக்காது அப்படின்னு. இவங்களை பிரிக்கணும்னு அவ வேணும்னே தான் அதெல்லாம் பண்றா. அவன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஜிமின் அண்ட் அவ பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த மாதிரியே கப்பிள் கீச்சைன் ஒன்று இவளோட பேக்லயும் போட்டிருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.